ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ ஒரு சின்ன அலர்ட், ஒரு வார்னிங் மெசேஜ் தான். வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக இல்லை, ஒரு கிளாரிட்டி வந்து வேணும். நிறைய பேர் கேட்டதுனால நான் வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் பார்க்கும்போது சொல்கிறாங்களே செய்ய மாட்டாங்களே அப்புறம் மாதிரி தான் தோணும். பட் இப்போ சொல்லியிருக்க விஷயம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ என்ன ஏது நம்ம வந்து பார்த்துடலாம். ரீசெண்டாக டிஎன்பிசி குரூப் 4ல வெற்றி பெற்றவர்களுக்கான பணி நியமன விழா நம்ம சிஎம் வந்து பேசியிருந்தாங்க. அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நடப்பாண்டில் 17,000 பேரும் அடுத்த 2 வருஷத்தில் 50,000 பேரும் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு. இந்த விஷயம் 2 மாதத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தாங்க, 2023 ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தாங்க. ரைட், அது எல்லாமே நம்ம ஓரமாக வந்து இப்போ நகை வச்சிடலாம். பட் இப்போ சொல்லியிருக்க விஷயம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை நான் வந்து சொல்கிறேன். ஒரு பெரிய யானை வந்து போகுது. அந்த யானையை நீங்கள் ஒரு அம்பு வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு அம்பில் எங்கன்னா வந்து இப்போ நகை பட்டுடும். ஏன்னா யானை வந்து பெருசாக வந்திருக்கு, ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து தாக்க முடியும். இதுவே உங்கள்கிட்ட ஒரே ஒரு அம்பு தான் இருக்குது, ஒரு எலி வந்து ஓடுது அப்படின்னா அந்த எலியை நீங்கள் அடிக்கும் போது அது படுமா படாத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எலி குட்டியாக தான் இருக்கும், ஒரு அம்பு தான் இருக்குது, குறி வந்து இப்போ நகை தவறலாம். ரைட்டா, இந்த பாயிண்ட் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், இங்கே நம்ம வந்து இப்போ நான் பார்க்கலாம். ஃபஸ்ட் விஷயம், இந்த 17,000 பேர் அப்படின்னு சொல்லும் போது இல்லை உங்களுக்கு குரூப் 4, குரூப் 1 அது மட்டும் இல்லாமல் எல்லா குரூப்பும் சேர்ந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த 17,000 அப்படின்னு சொல்லும் போது அடுத்த குரூப் 4க்கான ஒரு பேசிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பொதுவாக வேகன்சி அதிகமாக வருது அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் அதிகமாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பிளானரில் நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மே மாதம் 2024 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான், ரியாலிட்டியும் கூட. ஏன்னா எலெக்ஷன் அப்படின்னு வரும்னு சொல்லும் போது ஓட் பேங்க் நிறைய பார்க்க தான் செய்வாங்க. குரூப் 4 எக்ஸாமில் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே எழுத போகிறாங்க. ஸோ பிளானர்லேயும் நவம்பர் மாதம் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளியராக. ஸோ இப்போ சொல்லியிருக்க விஷயத்தினால மேபி நவம்பர் மாதம் கொடுத்து பிப்ரவரியில் இல்லை மார்ச் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம், ஒரு கெஸ் தான். ரைட்டா, இதெல்லாம் ஓரமாக வந்து நாங்கள் இருக்கட்டும். பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு குரூப் 4 எக்ஸாமும் இல்லை குரூப் 1 எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, செப்டம்பரில் முடிஞ்சிச்சு, நவம்பர் மாதம் வரும், அக்டோபர் மாதம் வரும், ஜனவரி மாதம் வரும், அதெல்லாம் ஓரமாக வந்து எடுத்து வச்சுருங்க. நீங்கள் என்ன வந்து நகை பண்ண போகிறீங்க? இப்போ பார்க்கும்போது உங்கள் நாட்கள் நிறைய இருக்க மாதிரி தான் வந்து இப்போ நகை ஃபீல் ஆகும். ஒரு யானை மாதிரி நிறைய இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் மாதிரி தான் தோணும். பட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாட்கள் ஒரு எலி மாதிரி தான் வந்திருக்கும். நீங்கள் அடிக்கிற அம்பு எங்கே போகுதுனே வந்து இப்போ நகை தெரியாது, ஓகேவா? ஸோ நாட்கள் நிறைய இருக்கும் போதே உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் வந்து இப்போ நகை வைக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நகை வரட்டும், ஒரு 4 மாதம் வந்து இப்போ நகை இருக்கும், ஒரு 3 மாதம் வந்திருக்கும், படிச்சுக்கலாம். போட்டி நிறைய இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் குரூப் 4 எழுதுனவங்க ஒரு 10 கேள்வி வந்து இப்போ நகை விட்டுருப்பாங்க, குரூப் 1 ஒரு 2 மார்க்கில் வந்து இப்போ நகை விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சீக்கிரமாக வந்து இப்போ நகை படிச்சிட முடியும், ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணிட முடியும். பட் ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு டஃப்னஸ் அதிகமாக தான் வந்து ஃபீல் ஆகும். இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போது, வேகன்சி வரப்போது இந்த மாதிரி வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லாம் வந்து ஓகே, தப்பு கிடையாது, ஒரு ஆர்வம் வந்து இப்போ நகை இருக்கும், வேலை கண்டிப்பாக கிடைக்கணும், படிச்சாகணும், இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் ஒரு கண்டென்ட் கொடுக்கும்போது பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ப்ரிப்ரேஷனையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல, அதான் வந்து இப்போ நகை அர்த்தம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது பண்ணுற ரொம்ப தப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், லவ் எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி நான் சொல்கிற விஷயம், நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் 50% சிலபஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு 10 பாடம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 5 பாடம் மாதிரி நீங்கள் முடித்து வைக்கணும். அப்படி முடித்து வச்சா தான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களால் குறியை கரெக்டாக வைக்க முடியும். இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 60 நாள் டிஸ்பேச் நான் வந்து இப்போ நகை போட்டுக்கிறேன், 2 மாதம் பிளான் போடுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன், எந்த யூஸுமே கிடையாதுங்க. இப்போ நான் வந்து பிளான் போடுறேன், வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு வியூஸ் வந்து இப்போ நகை வரும், 1000 ரூபா நான் வந்து ஏர்ன் பண்ணுவேன், எனக்கு பெனிஃபிட் நான் வந்து போயிட்டே இருப்பேன். ஆனால் அந்த 60 நாள் பிளான் பார்க்குறதுனால நீங்கள் படிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். எஃபோர்ட் அதிகமாக நீங்கள் வந்து இப்போ நகை போடணும். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரீ டிஸ்பேச் நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன், குரூப் வந்து இப்போ நகை போடுவேன், எல்லாமே வந்து இப்போ நகை போய்கிட்டு இருக்கும். அதில் என்னோடய சுயநலமும் கலந்துருக்கு, நான் வீடியோ போடுறேன், வியூஸ் வருது, என் சுயநலமும் கலந்துருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன வந்து இப்போ நகை பண்ண போகிறீங்க? இப்போயே நீங்கள் ஆரம்பித்தா மட்டும்தான் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நகை யூஸ் ஆகும். இன்றைக்கி நான் டெஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் ஜனவரி மாதம் எக்ஸாம் வந்தால் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். நான் இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்ப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து இப்போ நகை தரிசனம் வந்து நகை பண்ணாதீங்க. 2023 ஒரு 9 மாதம் 10 மாதம் படித்தோம் படிக்கல எல்லாமே வந்து இப்போ நகை ஓரமாக வச்சிடலாம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் வந்து நடக்க போகுது, அது குரூப் 4 இருக்கலாம் இல்லை குரூப் 1 இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ நகை நடக்க தான் வந்து போகுது. அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி வந்து இப்போ நகை ஃபேஸ் பண்ண போகிறீங்க? ஏன்னா எல்லாமே தாண்டி ஓட் பேங்க் ஒன்று வந்து இப்போ நகை இருக்குது, அதில் கை வைக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் கூட்டி கழித்து பார்த்தா ஏதோ ஒரு எக்ஸாம் நமக்கு நிறைய பேர் எழுத ஒரு எக்ஸாம் வந்து வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பராக இருந்துக்குவாங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் படி குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து இப்போ நகை வரலாம். ஏன்னா குரூப் 1 கரெக்டாக வந்து இப்போ நகை சொல்ல முடியாது எப்போ வருது அப்படின்ற மாதிரி வச்சாலும் வேகன்சி எவ்வளோ வந்து இப்போ நகை வராது குரூப் 1.
ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வாய்ப்புகள் இருக்குது, வேகன்ஸி கம்மியாக வந்து இப்போனாக வரும், நம்ம தனியாக வந்து இப்போனாக பார்த்துக்கலாம். பட் இந்த அதிகமான வேகன்சி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு குரூப் ஃபோருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறமா மே ஜூனுக்கு அப்புறம் தான் குரூப் டூலாம் சாத்தியமாக வந்திருக்கு. அடுத்த வருஷம் குரூப் டூ வந்து இப்போனாக வரும், ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் அந்த மாதிரி தான் வந்து இப்போனாக வரும். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து இப்போனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்ரேஷனை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எப்போ வந்து இப்போனாக வரும், புளி வருமா புளி வருமா அதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ முடியுமோ, ஒரு நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பார்ட் டைமாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர், ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் என்ன பண்ண முடியும், ஒரு டாபிக் படிக்க முடியுமா, ஒரு 10 ஆர்டிக்கல் இருக்குது பாலிட்டியில், ஒரு ஆர்டிக்கலை வந்து இப்போ நாங்கள் படிக்க முடியுமா, அது வரைக்கும் வந்து போதும். 10 குரலில் ஒரு குரலில் வந்து இப்போ நாங்கள் படிக்க முடியுமா, 6 ஒரு 3 இயல் இருக்குது தமிழில் ஒரு இயல் வந்து இப்போ நாங்கள் படிக்க முடியுமா, குரூப் 1 படிக்கிற மெயின்ஸ் நேரம் எழுதி பார்க்க முடியுமா, சிலபஸ் மாற்றிருக்காங்க, இது எல்லா விஷயமும் கம்பேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் வந்து இப்போ நாங்கள் இருக்குது. நம்ம போகிற எஃபோர்ட் சுத்தமாக 10 லாஸ்ட் 1 படிச்சிக்கிறேன், 2 படிச்சிக்கிறேன், படிக்கலாம், கிளியர் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கான எஃபோர்ட் வந்து வேணும், லக்கு வந்து இப்போ நாங்கள் வேணும். ஸோ எல்லாமே தாண்டி ப்ரிப்ரேஷன் இப்போயே நீங்கள் ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களோட முடிவு சரியானதாக வந்து இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலிக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும், குறி தப்பினாலும் தப்பும். சரியா? இப்போயே நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய நாட்கள் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய சோர்ஸ் இருக்குது, ஈஸியாக நீங்கள் படித்து முடிக்க முடியும், எல்லாமே கவர் பண்ண முடியும். கிளியர்? ஸோ புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. இல்லை வேணா கற்றுட்டு போகிறோம், வியூஸ்க்காக போகிறோம், லைஃப்க்காக போகிறோம்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் திட்டுறதுனாலையோ இல்லை டிஸ்லைக் போகிறதுனால எனக்கு எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஒரு கிளாரிட்டி நான் வந்து கொடுக்குறேன், ஒரு அலர்ட்டாக நான் கொடுக்குறேன் உங்கள் நல்லதுக்காக. இத்தனை வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்லது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, எக்ஸாம் சீக்கிரமாக வரப்போகுது, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரியா? நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.